உலக அளவில் இசைக்கு வழங்கப்படும் முக்கிய விருதுகளில் ஒன்றான கிராமி விருதுக்கு இந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை உள்ளடக்கிய அப்பனன்ஸ் இன் மில்லர்ஸ் என்ற பாடல் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆரோக்கிய நலன்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானிய பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு எடுத்துள்ள முயற்சிகள் இந்த பாடலில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. 66வது கிராமி விருதுக்கு பிரதமர் மோடியின் பாடல் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அந்த விருதை வழங்கும் அமைப்பு தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா, மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், மாநில பாஜக தலைவர் VT சர்மா ஆகியோர் இன்று வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் JP நட்டா கூறுகையில், மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு பள்ளிக்கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவசமாக வழங்க தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த தேர்தலின் போது மத்திய பிரதேச வளர்ச்சிக்கு பாஜக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்த ஆண்டுக்கு 3 தீபாவளிகளை கொண்டாட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மானவரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், நாளைய தினம் முதல் தீபாவளியையும் 2வது தீபாவளியை வருகிற டிசம்பர் 3ம் தேதி தேர்தல் வெற்றியை கொண்டாடும் போதும், 3வதாக வருகிற ஜனவரி 22ம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவின் போதும் மத்திய பிரதேசம் தீபாவளியை கொண்டாடும் என அவர் கூறினார். தெலுங்கானாவில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக விஸ்வரூப் மகாசபா நிகழ்வு நடத்தப்பட உள்ளதாகவும், இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாகவும் மாநில பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசாங்கத்தாலும் சமுதாயத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமர் மோடி புதிய நம்பிக்கையை அளித்து அவர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு சுகாதாரத்துறைக்கு 20,000 கோடியும் ஆதிவாசிகள் நலனுக்கு 3,000 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், ஒவ்வொரு துறையும் புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், நலிந்த நிலையிலிருந்த மத்திய பிரதேசம் பாஜக அரசின் சிறப்பான நிர்வாகத்தால் வளமான மாநிலமாக மாறியுள்ளதாகவும் கூறினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் உள்ள தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள தனது மனைவியை சந்திக்க 5 நாட்கள் அனுமதி கோரியிருந்த நிலையில் 6 மணி நேரம் மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து பலத்த பாதுகாப்புடன் அவர் தனது வீட்டிற்கு சென்று மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் அவர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஷினாய் நகரில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வடகிழக்கு பருவமழையை ஒட்டி வாரந்தோறும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது என்றும், தில்லியில் உள்ள ஆம் ஆத்மி கிளினிக் போல் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசுகள் வெடிப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில், பொதுமக்களை கண்காணிக்க காவல் நிலையங்களில் தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள 102 காவல் நிலையங்களில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 2 காவலர்கள் அடங்கிய குழு ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் MGR நடித்த நாளை நமதே, கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான நீயா உட்பட பல்வேறு திரைப்படங்களில் நடித்தவரும் தெலுங்கு சினிமாவின் மூத்த நடிகருமான சந்திரமோகன் இன்று காலமானார். அவருக்கு வயது 80. உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோத் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் வினோத்தை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையாளர் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் இந்த விபத்து நேரிட்டது. இதில் ஓட்டுநர் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தின் பரிகம் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவியுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர்.
அவர்கள் வனப்பகுதி மற்றும் மறைவான பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி வருகின்றனர். அப்போது அங்கு பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அயர்லாந்தை சேர்ந்த பிரபல சமையல் கலை நிபுணரான ஆலன் ஃபிஷர் 119 மணி நேரம் 57 நிமிடங்கள், அதாவது சுமார் 5 நாட்களுக்கு இடைவிடாமல் சமையல் செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பு அமெரிக்காவின் வெண்டி சாண்டர் என்பவர் 47 மணி நேரம் 21 நிமிடங்கள் பேக்கிங் செய்து மேற்கொண்ட பேக்கிங் மாரத்தான் சாதனையை ஆலன் ஃபிஷர் முறியடித்துள்ளார். உலக மக்கள் தொகை 800 கோடியை தாண்டிவிட்டதாக அமெரிக்காவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2000 ஆண்டில் உலக மக்கள் தொகை 600 கோடியாக இருந்த நிலையில் 23 ஆண்டுகளில் 200 கோடி அதிகரித்துள்ளது. உலகிலேயே மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலில் ஜப்பான் நாட்டின் டோக்கியோ முதல் இடத்தையும், இந்தியாவின் தில்லி 2 இடத்தையும், மும்பை 9 இடத்தையும், கொல்கத்தா 17 இடத்தையும், பெங்களூரு 23 இடத்தையும், சென்னை 26 இடத்தையும் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் காரணமாக காசாவில் உள்ள மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் இல்லாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் காசாவில் மயக்க மருந்து கொடுக்கப்படாமல் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், இதில் 70% பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் வேதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தைவான் மக்கள் தொகையில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அங்கு இளம் தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் வருகிற டிசம்பர் மாத தொடக்கத்தில் தொழிற்சாலைகள், பண்ணைகள், மருத்துவம் உட்பட பல்வேறு துறைகளில் குறைந்தபட்சம் 100,000 இந்திய தொழிலாளர்களை பணியில் அமர்த்த தைவான் அரசு திட்டமிட்டுள்ளதாக ப்ளூம்பெர்க் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வருகிற டிசம்பர் மாதத்தில் இந்தியா தைவானிடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்லாந்து நாட்டில் 14 மணி நேரத்தில் 800 முறை பூகம்பம் ஏற்பட்டது. இதனால் அங்கு எப்போது வேண்டுமானாலும் எரிமலை வெடிக்கலாம் என்று ஐஸ்லாந்து வானிலை அலுவலகம் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தற்போது வரை ஐஸ்லாந்தில் 24,000 மேற்பட்ட பூகம்பம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற 14 தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Thank you.